கண்ணியத்துக்குரியவர்களே, நோன்புடைய ஒழுக்கங்கள் அஸ்ஸுஹூர் சஹர். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தஸஹரு சஹரை செய்யுங்கள், ஃபஇன்ன ஃபிஸ் ஸுஹூரி பரக்கா. சஹருடைய உணவில் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான். எமக்கு முன்னால் உள்ள சமுதாயத்தின் நோன்பிற்கும் எமக்கும் உள்ள வேறுபாடு சஹருடைய உணவு. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கூறினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, சஹரை எவ்வளவு பிற்படுத்த முடியுமோ அவ்வளவு பிற்படுத்துவது சுன்னா, சுன்னா. ஆனால் இன்று எப்படி நம்முடைய நாடுகளில் எத்தனை மணிக்கு சஹர் வைப்பாங்க? 2 மணிக்கே சஹர வச்சிருவாங்க. 2 மணிக்கே சஹர வச்சுட்டு எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு உறங்கிடுவாங்க. காலைல எதை விட்டுருவாங்க? எதை விட்டுருவாங்க? ஃபஜ்ரை விட்டுருவாங்க. லா இலாஹா இல்லல்லாஹ். என்ன வழக்கம் இது? யார் கற்றுக் கொடுத்த முறை இது? யாரின் வழியை இவர்கள் பின்பற்றுகிறார்கள்? ஒரு சுன்னாவை நிறைவேற்றுவதற்கு ஃபர்தை விடுவதா? ஒரு சுன்னாவை நிறைவேற்றுவதற்கு ஃபர்தை விடுவதா? எப்படி அனுமதிக்கப்படும் மார்க்கத்தில்? அதனால் இவ்வளவு சஹரை பிற்படுத்த முடியுமோ. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம், சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு சஹருடைய உணவை நாங்கள் உட்கொள்ளுவோம், அதற்கு பிறகு தொழுகைக்கு நாங்கள் எழுந்து செல்லுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய தோழர்களிடத்தில் கேட்கப்பட்டது, கம் கான பைனல் அதானி வஸ்ஸுஹுர், அதானுக்கும் சஹருக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி எவ்வளவு இருக்கும்? கதுரு 50 ஆயா, 50 ஆயத்துகளை குர்ஆனிலே ஓதி முடித்து விடலாம். இவ்வளவுதான் அவர்கள் சஹரை முடிப்பார்கள். அடுத்து அதான் சொல்லப்படும். லா இலாஹா இல்லல்லாஹ். எவ்வளவு சஹரை விரைவுபடுத்த முடியுமோ, தாமதப்படுத்த முடியுமோ, அவ்வளவு தாமதப்படுத்தி சஹரை மேற்கொள்ளுவது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டக்கூடிய வழிமுறை. இரண்டாவது, இஃப்தாரை விரைவுபடுத்துவது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னுடைய சமூகம் நன்மையில் இருக்காது, சஹரை விரைவுபடுத்தி இஃப்தாரை, சஹரை தாமதப்படுத்தி இஃப்தாரை விரைவுபடுத்தாதவர். இஃப்தாருடைய உணவு விரைவுபடுத்தப்பட வேண்டும். எப்போது வக்து வருகிறதோ அப்பொழுதே இஃப்தாரை துறந்து விட வேண்டும். ஆனால் இன்னைக்கு வாங்க சொல்லுவாங்க, அதற்கு பிறகு துவா சொல்லுவாங்க, அதுக்கு பிறகு தஸ்பீகள் சொல்லுவாங்க, அதுக்கு பிறகு பிஸ்மில்லான்னு அறிவிப்பாங்க ஒட்டுமொத்தமாக. அப்போ தான் அவருக்கு இஃப்தாருடைய வக்து வரும். லா இலாஹா இல்லல்லாஹ். இஃப்தாருடைய வக்து எப்போது வருகிறதோ அந்த மாத்திரத்திலேயே அவர் இஃப்தாரை மேற்கொள்ள வேண்டும். மூன்றாவது, பேரித்தம்பளத்தை கொண்டு நோன்பை திறப்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறை. நான்காவது, இஃப்தாருடைய துஆவை மேற்கொள்வது. ஐந்தாவது, இஃத்திகாஃப், ரமதானுடைய கடைசி இரவுகளில், கடைசி 10 இரவுகளில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் இஃத்திகாஃபை மேற்கொள்வது. ஆறாவது, யாருக்கு முடியுமோ அவர்கள் ரமதானுடைய மாதத்தில் உம்ராவை மேற்கொள்வது. ஏழாவது, ஸலாத்து தராவீஹ், தராவீஹுடைய தொழுகையை பள்ளியிலே சென்று தொழுவது. கண்ணியத்துக்குரியவர்களே, அதற்கு பிறகு குறிப்பாக இந்த ரமதானுடைய மாதங்களில் நம்முடைய நாவுகளை பேணி பாதுகாப்பது, கெட்ட வார்த்தைகளை விட்டும், வீணான காரியங்களை விட்டும், வீணான செயல்பாடுகளை விட்டும் எம்மை விளக்கிக் கொள்ளுவது. அந்த வரிசையில் இன்றைய புதிய ஃபித்னா தான் ஃபுட்பால் வேர்ல்டு கப். இந்த பொழுதை போக்கக்கூடிய, உணர்வுகளை சாவடிக்கக்கூடிய, வணக்க வழிபாடுகளை மறக்கடிக்கக்கூடிய இது போன்ற விளையாட்டுகள் ஷைத்தானால் இந்த ரமதானுடைய மாதத்திலும் நடத்தப்படுகிறது. ஏதோ நேரம் இருக்கிறது என்று நீங்கள் அதை துறந்தால் உங்கள் ரமதான் முழுவதும் அதிலே கழிந்துவிடும். அதனால் மிகப்பெரிய மார்க்க அறிஞர்கள் எல்லாம் செய்யக்கூடிய அறிவுரை, இந்த வேர்ல்டு கப்பை ரமதானில் மூட்டை கட்டி வைங்க. இந்த வேர்ல்டு கப்புக்கு முஸ்லீம்களுக்கும் ரமதானிலே சம்பந்தம் கிடையாது. அதை முழுவதுமாக விட்டு விலகி இந்த மாதம் பொழுதுகளை போக்குவதற்காகவோ, நேரங்களை வீணடிப்பதற்காகவோ உள்ள மாதம் அல்ல. வணக்க வழிபாடுகளிலே, தௌபாவிலே, இஸ்திகஃபாரிலே, திக்ரிலே, குர்ஆனுடைய திலாவத்திலே அதிகம் அதிகம் இருந்து வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடிய மாதம். இதுவெல்லாம் நோன்புடைய ஒழுக்கங்கள். கண்ணியத்துக்குரியவர்களை, அல்லாஹ் எமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள் இந்த ரமதானுடைய மாதம். இந்த ரமதானுடைய மாதம் வந்தால் யா பகையல் ஹைர் அக்குபில், நன்மைகளை விரைந்து செய்யக்கூடியவர்களை முன்னேறுங்கள். வயா பகைய ஷர்,
தீமைகளை விரைந்து செய்யக்கூடியவர்களே அக்குசிர் குறைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்திலிருந்து மனிதர்களை விடுதலை செய்கிறான். அது ஒவ்வொரு இரவும் நடக்கிறது. அதனால் இந்த ரமதானுடைய மாதத்தை நன்மைக்காக பயன்படுத்துவோம். ரமதானுடைய மாதத்தை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எப்படி நமக்கு பயன்படுத்த கூறினார்களோ அந்த முறையில் பயன்படுத்தி, எப்படி சஹாபாக்கள் அவர்களுக்கு பின்னால் வந்த தாபியங்கள் அவர்கள் எப்படி இந்த ரமதானுடைய மாதத்தை கழித்தார்களோ அந்த வழியில் நாமும் கழித்து முழுவதுமான ரமதானுடைய கூலியை பெறுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு அருள் செய்வானாக. இந்த ரமதானுடைய மாதம் எம்மை கடந்து செல்வதற்கு முன்னாலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்திலிருந்து எம்மை விடுதலை செய்து ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு இந்த ரமதானுடைய மாதம் முடிவதற்கு முன்னாலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு கொடுத்து உதவி செய்வானாக. அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகமான தொழுகைகளை கொண்டும் திக்ரை கொண்டும் குர்ஆனுடைய திலாவத்தை கொண்டும் இன்னும் வணக்க வழிபாடுகளுடைய எத்துணை வகைகள் இருக்கிறதோ அதை கொண்டும் நன்மையை ஏவி தீமையை தடுத்து பெற்றோர்களிடத்திலே கண்ணியமாக நடந்து கொண்டு மனைவி குழந்தைகளிடத்திலே அன்பாக பாசமாக நடந்து கொண்டு எப்படி அல்லாஹுடைய அன்பையும் அல்லாஹுடைய அருளையும் நெருங்குவதற்கு பெறுவதற்கு வாசல்கள் இருக்கிறதோ அதை தேடிச் சென்று அடையக்கூடிய மூமின்களாக எம்மை மாற்றிக்கொள்வோம். அதுதான் இந்த ரமதானை முழுவதுமாக கண்ணியப்படுத்தக்கூடிய மனிதர்களாக எம்மை ஆக்கும் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த கண்ணியமிக்க விருந்தாளியை ஏற்றுக்கொண்டு இந்த கண்ணியமிக்க விருந்தாளியை கண்ணியத்தோடு வழி அனுப்பக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு கொடுப்பானாக. எதிர்வரக்கூடிய அனைத்து ரமதானுடைய மாதங்களையும் இன்னும் பல ரமதானை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடைவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாய்ப்பளிப்பானாக.